வணக்கம் நண்பா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு தயவு செய்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச், இன்னைக்கு கடைசிக்கான T20. இந்த T20ல எந்த டீம் ஜெயிப்பாங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அதே மாதிரி ரோஹித் சர்மாவை நீங்க எவ்வளவு மிஸ் பண்றீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஐசிசி வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இனிமேல் டெஸ்ட் மேட்ச்சு கிடையாது. என்னடா சொல்கிறேன், இனிமேல் டெஸ்ட் மேட்ச் கிடையாதா? அப்போ வேற என்ன மேட்ச் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஸ்ட் மேட்ச் இருக்குது. ஆனால் டெஸ்ட் மேட்ச்சுக்கு பதிலாக அந்த டெஸ்ட் மேட்ச்சில் வந்து 5 டேஸ் விளையாடுவாங்கல்ல, அதுக்கு பதிலாக 4 டேஸாக அதை குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சின்னதான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு எக்கச்சக்கமான பேர் வந்து அவங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க அப்படின் தான் சொல்லணும். அதில் முதல் முதல்ல எதிர்ப்பு தெரிவித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிட்மேன் தலை ரோஹித் சர்மா தாங்க. இந்த மாதிரி 4 டேஸ் டெஸ்ட் மேட்ச் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெஸ்ட் மேட்சாக ஆகிடும், இன்டர்நேஷ்னல் டெஸ்ட் மேட்சாக இருக்காது. ஸோ தயவுசெய்து வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா வேறு லெவலில் வந்து நம்மளோட ஐசிசி கிட்ட சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ரோஹித் சர்மா சொல்கிறதும் ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச்னா கண்டிப்பாக அதில் வந்து 5 டேஸ்ன்றது தான் இன்க்ளூட் ஆகணும். 4 டேஸ் இருந்ததுன்னா அது டெஸ்ட் மேட்சாக ஆகாது. அதனால தான் அவர் சொல்கிறாரு. ஐசிசி எதுக்காக 4 டேஸ்க்கான டெஸ்ட் மேட்ச் வந்து வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா, அது வந்து டைமை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போயிட்டு இருக்கிறதுனால டைம் கொஞ்சம் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் 4 டேஸ்க்கான டெஸ்ட் மேட்ச் வந்து நாங்கள் வந்து வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு விராட் கோலியுமே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது, 5 டேஸ் இருந்தால் தான் அது டெஸ்ட் மேட்ச், 4 டேஸ் இருந்ததுன்னா அது நார்மல் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு மாசாக கலாச்சிருக்காரு நம்மளோட விராட் கோலியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜண்ட் பேட்ஸ்மேன், 360 டிகிரி பேட்ஸ்மேன் ஏபிடி வில்லியர்ஸும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரிலாம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா சத்தியமாக வந்து கிரிக்கெட் வந்து பார்க்கறதுக்கே வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காது, ஒரு பழைய காலத்து ரூலை நீங்கள் திருப்பி சேஞ்ச் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து நியாயமற்ற செயல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரோஹித் சர்மா பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக வந்து நம்ம ரோஹித் சர்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஏபிடி வில்லியர்ஸ், விராட் கோலி இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எதிர்ப்பாக கூட சொல்லியிருக்காங்க. மிச்சம் இருக்கிற பிளேயர்ஸ்லாம் வந்து அதை வந்து வரவேற்றிருந்தாலும் நிறைய பிளேயர் வந்து கண்டிப்பாக இதை வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க அப்படின் தான் சொல்லணும். இந்த ரூல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இன்னும் வந்து ஒரு 4 to 6 months வந்து இது வந்து அவைலபிள் வந்துடும், அதாவது இந்த இடத்துக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த நியூஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காம இருக்கும். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இத்தனை நோக்கி விடைபெறுகிறேன். மேலும் வேறொரு நல்ல வீடியோவுடன்